ஹலோ மகிழி, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை தீபிடிங்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ நல்லா பார்க்குறோம். அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆர் ஆர் ஃபீல்டுன்ற ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம் தான். இதில் மொத்தம் நாலு பேர் சர்வே பண்ணுவோம். ஒருத்தர் சைக்கோவாக இருப்பான், அவங்களிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பின்னாடி அவன்டா சூனிய பொம்மையை கட்டி தொங்க விட்டது. இப்போ வந்துட்டு நாலு பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், ஒரு சொட்டை ரெண்டு தொப்பிடுறோம். இப்போ கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்துட்டோம். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேட்ச்சு. இதுதான் நம்ம ஜாக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் இந்த கேமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் அஞ்சு ஜென்ரேட்டர் இருக்கா, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணுங்க. அதான் வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய டாஸ்க்கு. சரி ஓகே, எங்கே நம்ம கூட இருந்தீங்கன்னா ஒருத்தனையும் ஆளாகணும். டே காத்து கருப்பே ஜாக்கே, டே அதிசயம் என்னடா யாரையும் காணும், சொட்டங்களை கூட காணுமே. தாத்தா எங்கே இருக்கீங்க, எங்கே தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமோ, எங்கே எங்கே பாருங்கள், அதிசயம் மிஷன் ஆன் போட்டான். இதோ வரண்டா, ஈரா ஹெல்ப் பண்ண வரேன். எந்த பக்கம் போகிறது இந்த சைட்டுக்கு? ஐயோ, பைத்தியம் பூச்சை கேவி வருதே, ஓடுறா ஓடுறா ஓடுறா. எங்கே அதை பார்க்கும்போது பைத்தியம் பூச்சை கேவி நைட்டி போட்ட மாதிரியே இல்லை. எப்படியும் இந்த சைடு ஓட்டனா இங்கே ஒரு மிஷின் இருக்கும், அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிடலாம். எந்த பக்கம் ரூட்டு போகிறதுன்னு தெரியல, எல்லா பக்கமும் ஆனை கட்டி இருக்குது. டேய், ஓ அதை எக்ஸிட் டோரா கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி டோரை கண்டுபிடிச்சிட்டேன், இனி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுற வேலை தான் இருக்குது. ஐயோ அதிசயம் மிஷின் ஆன் பண்ணலையாடா, இனி நான் அஞ்சு மிஷின் அப்படியே இருக்குது. ஓகே, இந்த மிஷினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிடலாம். பின்னாடியா நீ வா. ஆ, அந்த பையன் இருக்கணும். யாரு கிட்ட? நான் ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயரு. என்னப்பா சொன்ன? இல்லை ஒன்றும் இல்லை, முன்னாடி பார்த்து நடறா, சொட்டா கீழே வந்துடுறப்பாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னைய சொட்டன்றிருப்பா. ஓ பெருசியா, இந்த பக்கம் வா, ஏன் அந்த பக்கம் பாரு. நீ பின்னாடியே வா, போன உன பத்திரமா கூட்டிகிட்டு போய் வெளியே விடுறேன். ஆ ஆ, கண்ணு தெரியாமல் நீயே சுத்தநேரத்தில் சுற்றிட்டு இருக்கிற, நீ என்ன போய் வெளியே விடப்படுறியா? கரெக்ட் பையல. ஆமாம் பெருசாக இன்னையா வாய்ஸ் வந்து பேட்டரி தண்ணியை குச்ச மாதிரி இவ்வளோ கேவலமாக இருக்குது. சாவடா, ஐயோ காப்பாத்தீங்க. யோ பெருசை பின்னாடியும் சுத்தினதுக்கு வேலையை காமிச்சால இறா சொட்டா, இதை வரண்டா இறா, எங்கெல்லாம் சாவி இருக்குது. இப்போ பாரு, ஹிஹி நாங்கள்லாம் யாரு, ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் சாவி தருவாங்க. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கையில் இருக்குது. அதனால் இப்போ இந்த பூட்டை தந்தினா வெளியே போக போகிறேன். பச்சிக்கு பச்சிக்கு சூப்பர். என்ன தம்பி வெளியே வந்துட்டா? யோ சொட்டா, நீதானே என்ன மாட்டி விட்ட. எல்லாம் ஒரு ஜாலிக்காக தான்ப்பா பண்ணுது. எதே ஜாலியாக பண்ணியா? கொஞ்சம் விட்டா என் ஜோலி முடிஞ்சுக்கையா? பெருசே ஐயோ யாராவது காப்பாற்றிட்டு போங்கடா. என்னடா டே, என்னடா மட்டும் நொண்டி விளாட விட்டீங்க இப்படி? டே என்னாவது ஹெல்ப் பண்ண வாங்கடா, காத்துக்கு இருப்பேன். அதிசயம் யாராவது வாங்கடா. படி ஒருத்தர் இருக்கிறேன், எப்படி இவங்ககிட்ட உயிர் கொஞ்சம் வாங்கிப்போம். ஐயா கொஞ்சம் எதுனா மெடிக்கிட்டு இருந்தால் கொடுங்கய்யா, முடியல கால அந்த வழி வெளியுது. என்னமோ பாருங்களேன், என் கால் தடத்தை கிருஷ்ண ஜெயந்திக்கு வண்ணியை தொட்டு வச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஐயா என்னையா விட்டு போறியா? ஐயோ வட்டான் டேய், யாருனா என்ன மட்டும் வந்து வந்து கொழுதி இந்த கிளவி. ஒருத்தர் இருக்கிறான், காத்துக்கு இருப்பு இருக்கிறான், அதிசயம் உறுகிறான், அவங்களெல்லாம் விட்டு என்ன மட்டும் வந்து வந்து கொழுதி. என்ன பண்ணுறது, திருப்பி நோண்ட விட்டானுங்களே. இப்படி இப்படியோ நோண்டிட்டு நோண்டிட்டு எங்கே தான் போகிறதுன்னு தெரில. அந்த மிஷினு இன்னும் மூணு ஆன் பண்ணுமா? சரி ஓகே, அதாவது எங்கேன்னு தேடி பூச்சி ஆன் பண்ணுவோம். இங்கே ஒரு மிஷின் இருக்குது, ஓகே இதை ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம ஓகே, இப்போ இந்த சைடு வந்துட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். பச்சைக்கு பச்சைக்கு என்ன மிஷின் ஸ்டார்ட் ஆகவே மாற்று. ஐயோ சொட்டை கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணியா. தம்பி, திஸ் இஸ் நாட் எண்ட், திஸ் இஸ் பிகினிங். என்னது பிகினிங்கா? இவன் சொல்கிற ஸ்லாங்கே சரியில்லையே, இவன் இப்படி எதுனா சொன்னால் நடக்குமே. ஐயோ வந்துட்டா, ஓடைய ஓடைய ஆடா பாவீங்களா. கேள்வி, இங்கே 80 வயசில் ஒருத்தன் சுட்டின்னு அவனெல்லாம் குற்றி என்னென்ன முண்டு தூக்கி கூண்டுக்குள்ளே வச்சுதுங்க இந்த கேள்வி எல்லாம் போச்சு. அப்புறம் தம்பி ஜாலியாக இருக்க போல. என்னது ஜாலியாக இருக்கணும்? ஐயோ பெருசே வெளியே வந்து அவள் தான் பார்த்துக்கோனே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா இந்த மேப்பில்? ஏ நீ ஏழு நாளில் உன முடிச்சு காட்டடா. ஐயா என்னமோ கேட்டகோரில் மாதிரி இருக்குது. ஏ நான் தான்டா. ஐயா நீங்களா? ஐயா தயவு செஞ்சு வந்து என்னை காப்பாற்றுங்க. ஏய் என்னால் வாய்ஸ் ஓவர் மட்டும்தானே கொடுக்க முடியும், என்னால் காப்பாற்றலாம் முடியாது. அப்போ எந்த வெண்ணிக்கிட இங்கே வந்த? ஏ உன் கூட சுத்துறானிக்கால போல்டு, அவனே நான் அமிச்ச ஆள் தாண்டா, நான் சொன்னனால தான் அவனை காப்பாற்றினா. ஐயா நீங்கள் அமிச்ச ஆள் தானா? நான் ஐடி வாங்க விட்டாயா? இங்கே பாருங்க எப்படி நொண்டி நொண்டி நடக்கிறேன்னு. எப்படியோ திருப்பி நம்ம அந்த கூண்டுக்குள்ளே தான் பிடிபட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளே போய் அந்த கேள்வி கையில் மாட்டிக்க வேண்டியதான். எந்த பக்கம் போனாலும் அந்த கேள்வி என்ன தான் வந்து பிடிக்குது. தம்பி வந்து இந்த மிஷினை ஆன் பண்ண உதவி பண்ணுப்பா. முடியாதரா கிளட்டு பையில, உன் கூட வந்து வந்து அந்த பேயில தான் அடி வாங்கி சாவுற. தம்பி அந்த பக்கம் போவாத சொன்ன கேளு. டேய் என்னடா வாய்ஸ் இது, இவ்வளோ கேவலமா இருக்குது. ஜென்ரேட்டர் தனியா பாதி பாலில் கலந்து குச்ச மாதிரி இருக்குது. யோ பெருசே நான் பத்திரமா இருந்துக்கிறேன், நீ பத்திரமா இருந்துக்கோ சரியா? வயசான காலத்துல வந்துட்டு இங்க வந்துட்டு அடி வாங்கி சாவுற நீ. நான் என்ன பண்றது, இதுக்கு என்ன பதிலே வர மாட்டேது எதுவும்.
யோ பெருசா இருக்கியோ இல்லையாயா? ஐயா ஓடி வர, ஐயோ இந்த எந்த பக்கம் போனாலும் சனி நீத்துன்னு வந்துடுறாங்க இவன், இவன் உயிரா வாங்குறாடே, இவங்களாம் யாராங்க விளாட வர சொன்னது வயசான காலத்துல? ஐயோ இந்த காலை வச்சுட்டு ஓடக்கூட முடியலையே, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, எல்லா பக்கமும் முட்டு சந்து மாதிரி தான் இருக்குது. அப்பாடி இந்த பக்கம் வழி இருக்குது, ஓடுருவோம் ஓடுருவோம் ஓடுருவோம். ஐயா யாராவது உதவி செய்ய வாங்க. அப்பாடி ஒருத்தர் இருக்கலாம் தெய்வமே, கொஞ்சம் மெடிக்கிட்டு இருந்தா கொடுப்பா, காலு சைடு சாண்ட மாதிரி சைடு வாங்கிச்சு. எப்பாடி ஐயோ டேய் காப்பாத்துறா, ஆடா பாவி ஆடா போங்களா, எல்லா ஓட்டியும் நான் தான் பலியாடா பண்றது. அப்புறம் ஜாக் வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ எங்கே போறாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த பைத்தியம் பூச்ச கேள்வி கையில் போய் அவரே அடி வாங்கி சாவ போறாரு. கேவி வந்து நினைச்சுக்கோ பச்சைக்கு. கடைசியில் ஜாக் அந்த பேய் கையில் அடி வாங்கி செத்துட்டாராங்கயே. இது மட்டும் இல்லாம அந்த வீட்டில் வந்து இந்த நாலு பேருமே செத்து போயிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. உங்களை இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறும் தீப்பட்டி கேமிங், பாய்.